உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாமே ஒரு மாயதான். மாயை தான் மயோப்பியா அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு இல்லை வந்து ரஜ்ஜு நாக நியாயம்னு நினைச்சிருவாங்க. கயரை பார்த்து இருட்டில் அதை வந்து பாம்பு என்று நினைச்சோம், அப்போ வெளிச்சம் வந்தபோது தான் அது கயறு என்று தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே மாயதான். நம்ம ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வேஷம் போட்டுண்டு பாவிச்சு கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பா பையனுக்கு அப்பாவாக இருக்கோம், மனைவிக்கு ஹஸ்பண்டாக இருக்கோம், அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கோம், அண்ணாவுக்கு தம்பியாக இருக்கோம், தம்பிக்கு அண்ணாவாக இருக்கோம். இதெல்லாம் ஒரு மாயை தான். இதில் எல்லாம் ஒரு உண்மைத்தன்மை இருக்காகட்டும் தான் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வந்து சொந்தம்ங்கிறது வந்து கடவுள் கொடுக்கறது, பந்தம்ங்கிறது நம்ம உருவாக்குறது. சொந்தத்தை நம்ம வாங்க முடியாது. அதனால் அந்த சொந்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுன்னா கொடுத்து தான் ஆகணும். எங்கிட்டனா நமக்குன்னு இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு நமக்குன்னு இருக்கிறவங்க இந்த சொந்தத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. பந்தத்தை உருவாக்கல அவங்க வந்து வேலை முடிஞ்சால் தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து சங்கராச்சாரியர் வந்து தன்னோட பஜகோவிந்தத்தில் சொல்கிறாரு, யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவத் நிஜபரிவாரோ ரத்தா பஷ்டாத் ஜீவதி துர்தர தேகா வார்த்தாம் கோபின பிரச்சதி கேஹே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதை. புத்தி இல்லாத பைத்தியக்காரா, என்ன நினைச்சுட்டு இருக்கா, உடம்புல சக்தி இருக்கா, நிறைய சம்பாதிக்கிறாயா அப்படின்னா அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவன் மனைவி வீடு வர உறவு எய்தி வர மனைவி என்று நம்ம தமிழாசன் பாடின மாதிரி எல்லாரும் சுற்றி சுற்றி வருவாங்க. உடம்புல சக்தி இருக்கும்போது சம்பாதிக்கும்போது அப்போ நீ வந்து சம்சார வாழ்க்கை வாழ்வாய். அப்புறம் வந்து உடம்புல சக்தி இல்லாமல் ஆகும்போது வீட்டில் வந்து ரிட்டையர் லைஃப் ஆகும்போது இப்படி ஒரு ஜீவன் வீட்டில் இருக்குன்றதை கூட பார்க்காம அவங்க ஓடி போயிடுவாங்க. அதனால் இதெல்லாம் சாஸ்வதமானது கிடையாது. அதனால் வந்து அந்த கோவிந்தனை வந்து பஜனம் பண்ணு, அந்த கோவிந்தனை வந்து பிரார்த்தனை பண்ணு, மோட்சத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ. நல்ல காரியங்களை, மோட்சம் என்றால் என்ன, நல்ல காரியங்களை பண்ணி தனக்கு தன்னோட ஆத்மாவுக்கு முடிவை திருத்திக்கோ. சுகிருதம் துஷ்கிருதம் செய்வ காலாந்தம் அதிகச்சதி சொல்கிறான். நீ செய்யக்கூடாத நற்செயலும் தீய செயலும் மட்டும்தான் உன் கூட வருமே தவிர வந்து எதுவும் நீ சம்பாதிச்சதாலும் எந்த ஒரு விஷயமும் உன் கூட வராது. நற்செயல் வந்து தீய செயலையை கம்மி பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதைத்தான் வந்து உன்னோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகவே தவிர வந்து சுவிஸ் பேங்க்லேயோ ரிசர்வ் பேங்க்லேயோ இல்லாட்டி வந்து மற்ற பேங்கில் வச்சுருக்கக்கூடாது பணம் எல்லாம் உன் கூட வராது என்கின்றதான உண்மையை நீ தெரிஞ்சுண்டா. உலகம் பூரா மாயதான் என்கின்றதான ஒரு உண்மையை தெரிஞ்சுப்பாய். மாய காட்டும் விலாசங்கள் காணும்போல் ஜாய காட்டும் விலாசங்கள் கோஷ்டிகள் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுறது. ஞானப்பானையில் மாயைங்கிறது வந்து எல்லாத்தையும் மறைச்சு இது பண்ணிடும். நாளைக்கு நன்னா இருப்போம், நாளைக்கு நன்னா இருப்போம் என்று நினைச்சுட்டு இருப்போம். செட்டியார் தொப்பையை தனதென்று இருக்க நாயும் நெறியும் தனதென்று இருக்க என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. செட்டியார் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி தொப்பையை தட வேண்டு சுகமாக இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்பார். நாளைக்கு போய் செய்வார் அந்த நாயும் நெறியும் யோசிச்சுட்டு இருக்குமா, இவர் நல்லா தொப்பையெல்லாம் தடவின்னு இருக்காரு, எப்போ கீழே விழப்போறாரு, எப்போ நம்ம அள்ளி சாப்பிடலாம் என்று. அதுதான் வாழ்க்கை. நிறைய வாழ்க்கையை வந்து நெறிமுறைப்படுத்தி வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுண்டு வாழ்ந்ததுன்னா எதிரையும் ஒட்டி ஒட்டாமல் தாமரை இலைகள் தண்ணி போல் ஒட்டி ஒட்டாமல் இரு என்று ரஜினிகாந்த் பாடின மாதிரி வாழ்க்கையை வந்து தரந்திரிச்சு தெரிஞ்சுக்கலாம், நன்றாக வாழலாம், எல்லோரும் இன்பமாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கிறேன்.